சினிமால இருக்கிற கப்பல் சில பேர் பாத்தீங்கன்னா அழகா பயங்கர கிராண்ட் ஏற கல்யாணம் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள்லயே கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவாங்க. இது காலங்காலமா நடந்துட்டு வருது அப்படின்னு பார்த்தா சில கப்பல் அப்படிலாம் நாங்க கிடையாதுன்னு நிறைய நாட்கள், அதாவது பல வருடங்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து நிரூபிச்சிருக்காங்க. அப்படிதான் அமலா பாலும் ஏஎல் விஜயும் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்ததும் நிஜமா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆனாங்க. இது வெறும் ரூமர் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கும் போது விஜயுடைய அப்பா, இந்த அமலா பால் பொண்ணு யார் சொன்னாலும் கேக்குறதே இல்லங்க, அதனால எங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது, ரெண்டு பேரும் பெரியதான் போறாங்க அப்படின்னு காத்து வாக்குல சொல்லிட்டாரு. இந்த விஷயத்துல அமலா பாலும் ஏஎல் விஜயும் நேரடியா இன்வால்வ் ஆகாத இருந்த இந்த நிலையில தான் ரெண்டு பேரும் கோர்ட் படியே ஏறிட்டாங்கன்ற விஷயம் வெளியாயிருக்கு. இவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திடுக்கிடும் நிறைய தகவல்கள் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட அமலா பாலும் விஜயும் 1.5 வருஷங்கள் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இவங்க 2014 ஜூன்ல தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, 2015 மார்ச்ல இருந்தே பிரிஞ்சுதான் வாழறாங்களாம். ஒரே வருஷத்திலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அது எப்படிங்க, இவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்ன அடுத்த மாசத்திலேயே தான் ஏஎல் விஜயோட இது என்னமாயும் ஆடியோ ரிலீஸ் நடந்துச்சு. அந்த ஆடியோ ரிலீஸ்ல ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா சந்தோஷமா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம சந்தோஷமா தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் மைக்ல விஜயை பத்தி நம்ம அமலாலாம் கியூட்டான விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க. அப்படி இருக்கும்போது நம்பவே முடியலையே அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நாட்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திரையுலகத்தை மட்டும் இல்ல எல்லாரையுமே ஏமாத்தி இருக்காங்க. ஆனா எதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளவு சீக்ரெட்டா வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா அது அவங்களோட பர்சனல், அதனால வெளியே தெரிய வேணாம்னு நினைச்சாங்களா, இல்ல சைலண்டா கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்து அப்புறம் திரும்ப ஒண்ணு சேர்ந்துடலாம்னு நினைச்சாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனா கோர்ட் படியே ஏறிட்டாங்க. ஆனா ஜட்ஜஸ் ஒரு 6 மாசம் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 6 மாசத்துல இவங்க ரெண்டு பேருடைய மனசு மாறி திரும்ப ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழலாம், இல்ல நாங்க பெரியதான் போறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாலும் ரெண்டு பேரையும் பிரிச்சுதான் வைக்க போறாங்க. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அமலா பால் விஜய் கிட்ட எந்த ஒரு ஜீவனாம்சமும் கேட்கலையாம். விஜய் கூட இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே பேசல அப்படின்னு சொல்றாங்க. ராமஜெயம் பேரு, எனக்கு வயசு 53வது, ஒரு 14 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 2-3 வருஷமா தான் பரவாயில்ல. கிழக்கு கடற்கரை சாலையில உள்ள கொட்டிவாக்கத்தை தாண்டி பயணிக்கிறவங்க நிச்சயமா இவரோட அன்பு உபசரிப்ப அனுபவிச்சுட்டு செல்லதான் விரும்புவாங்க.